வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்பட்ட மற்றும் உட்படாத பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட கடைகளை நிபந்தனைகளுடன் திறக்க அனுமதி மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு புனித ரமலான் மாத இன்று தொடங்கியது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சென்னை கோவை மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு திருப்பூர் சேலத்திலும் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்தை கடந்தது தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை நெருங்கியது அமெரிக்காவில் புதிய பரிசோதனை கருவி கண்டுபிடிப்பு விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள பதிவு செய்யப்பட்ட தனியார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் நிபந்தனைகளுடன் திறந்தெடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது பஞ்சாயத்து மாநகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் செயல்படும் தனியார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் செயல்பட இதன் மூலம் அனுமதி வழங்கப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களில் செயல்படும் கடைகள் சந்தை வணிக வளாகங்கள் ஆகியவை இதில் அடங்கும் ஆனால் தனிப்பட்ட மற்றும் பன்முகத்தர அடையாளம் கொண்ட வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதி இல்லை இந்த கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் இருப்பினும் பணியாளர்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பஞ்சாயத்து மாநகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் எல்லைகளுக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களில் உள்ள கடைகளும் தனியாக செயல்படும் கடைகளும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் சந்தை வணிக வளாகங்களில் செயல்படும் கடைகள் மற்றும் தனிப்பட்ட மற்றும் பன்முக தர அடையாளம் கொண்ட வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதியில்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட அனுமதிக்கப்படும் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் ஐம்பது சதவீத பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு கிராம பஞ்சாயத்துகள் அனைத்தும் டிஜிட்டல் வர்த்தக முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய ராஜ் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ஊராட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடல் போது கிராம பஞ்சாயத்துகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு மக்கள் நல பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த ஊரடங்கால் தன்னம்பிக்கையை நாம் கற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா பரவலை தடுப்பது எண்ணற்ற தடைகள் இருந்த போதிலும் அவற்றை அனைத்தையும் எதிர்கொண்டு நாம் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறினார் கிராமப்புறங்களில் உள்ள மக்களும் சமூக இடைவெளியை பின்பற்றி வருவதை குறிப்பிட்ட அவர் இதுவரை நாம் கண்டிராத சவாலாக கோவிட் தொற்று உள்ள போதிலும் நாம் அதை திறம்பட எதிர்கொண்டுள்ளதாகவும் புதிய படிப்பினைகளை கற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மையமாக கிராம பஞ்சாயத்துகள் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு கிராமப்புறங்களின் முன்னேற்றம் அவசியமாவதாக அவர் கூறினார் டிஜிட்டல் வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பயன்களை விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கிராமப்புற விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க டிஜிட்டல் வர்த்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியின் போது ஒருங்கிணைந்த மின்னணு கிராம ஸ்வராஜ் இணைய சேவையையும் இது தொடர்பான செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார் ராஜ் அமைச்சகத்தின் புதிய முயற்சியாக இந்த இணைய சேவை உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஊராட்சிகளில் ட்ரோன்கள் மூலம் ஆய்வுகளை நடத்தவும் கிராமப்புற மக்களுக்கான ஒருங்கிணைந்த சொத்து மதிப்பீட்டு தீர்வுக்கான ஸ்வமித்வா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை நோன்பு இன்று தொடங்குகிறது இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ரமலான் மாதத்தின் ஒரு மாத கால நோன்பு பிறை தெரிந்ததால் இன்று முதல் நாடு முழுவதும் தொடங்குகிறது கொரோனா தொற்றை முன்னிட்டு நாடு முழுவதும் தற்போது ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ரமலான் மாத நோன்பையும் தொழுகையையும் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் ரமலான் பண்டிகை தொழுகையை கடைபிடித்து கொரோனா தொற்றை முறியடிப்போம் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தாம் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஒவ்வொருவரும் பாதுகாப்புடனும் வளமுடனும் இருப்பதற்காக பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் புனித ரமலான் மாதம் நமக்கு கருணை மனிதநேயம் இரக்கத்தை கொண்டு வரட்டும் என்றும் கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று ஆரோக்கியமான பூமியை உருவாக்குவோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் கொரோனா தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவரவர் வீடுகளுக்கு உள்ளேயும் ரமலான் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தில்லி ஜாமா மசூதியின் தலைமை இமாம் சயீத் அகமது புகாரி கேட்டுக்கொண்டுள்ளார் நோன்பு முடிக்க மாலையில் ஒன்று கூடுவதையும் இப்தார் நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் ஊதியம் உள்ளிட்ட நிலுவைத் தொகை தாமதமாகும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள இந்த நிறுவனங்களுக்கான பிரத்யேக நிதியை உருவாக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சா் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்று பாதிப்பால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தொழில் அமைப்புகளான அசோம் பிரதிநிதிகளுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் கலந்துரையாடினார் அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நிலுவைத் தொகை தாமதமாவது குறித்து கேட்டபோது அதற்கான சிறப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் அந்த நிறுவனங்களுக்கு உரிய தொகை உடனடியாக கிடைப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பாக தமது அமைச்சகம் உத்தரவுகளை வழங்கியிருப்பதாக நிதின் கட்கரி குறிப்பிட்டார் குறிப்பிட்ட சில தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதற்கு மத்திய அரசு அனுமதித்துள்ள நிலையை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கொரோனா பரவலை தடுக்கும் வகையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சீனாவிலிருந்து ஜப்பான் தொழில் நிறுவனங்களின் முதலீடு திரும்பப் பெறுவதை தடுக்கும் வகையில் சிறப்பு திட்டத்தை ஜப்பான் அரசு வழங்கியிருப்பதையும் நிதின் கட்கரி தமது உரையாடலில் சுட்டிக்காட்டினாா் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் காச நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து மையங்களும் முழு அளவில் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் எந்தவித இடையூறுமின்றி மின்றி உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புதிதாக காசநோய் கண்டறியப்படும் அல்லது ஏற்கனவே சிகிச்சையில் உள்ள காச நோயாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மருந்துகளை அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது மருந்துக்கு கட்டுப்படாத காச நோயாளிகள் உட்பட அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் அனைத்து காச நோயாளிகளுக்கும் இது பொருந்தும் மருத்துவ மையத்தை அணுக முடியாத காச நோயாளிகளுக்கு நோயாளிகளின் வீட்டிற்கே சென்று மருந்துகளை அளிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதவிகள் தேவைப்படும் காச நோயாளிகள் தொடர்பு கொள்வதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு 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 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் காச நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக நீட்டிக்கப்பட்டு ஊரடங்கு காலத்தில் அரசு இணைய கல்வித்தளங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளன ஊரடங்கு உத்தரவால் பெரும்பாலான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க கல்வி கல்வித்தளங்கள் மூலம் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தலாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவுறுத்தியிருந்தார் இந்த இணையவழி வகுப்புகள் மூலம் அனைவரும் நூல்கள் பாடநெறிகளின் பயன்பாடுகளை பெற முடியும் மேலும் பல்வேறு தலைப்புகள் அடிப்படையிலான இணைய வழி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வாய்ப்பு ஏற்படும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இதில் சேர முடியும் என்பதால் வகுப்பறையில் கற்பிக்கப்படும் பாடங்களை இந்த இணையவழி தளங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம் இந்த இணையவழி வகுப்புகளின் மூலம் ஊரடங்கு காலத்தை மிகவும் பயனுள்ள வகையில் செலவிடுவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு காலத்திலும் குழந்தைகள் வீட்டில் இருந்தபடியே கற்பதை பெற்றோர்களும் ஊக்குவித்து வருகின்றனர் நாட்டில் உயர்கல்வி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அடைவதை உறுதி செய்வதில் இதுபோன்ற இணையதளங்கள் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா் தில்லி அருகே மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த மேலும் ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நரேலா என்ற இடத்தில் தனிமைப்படுத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்ட நாற்பத்தி ஏழு சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சிஆர்பிஎஃப் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் அனைவரும் தனிமையான வார்டுகளுக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தில்லியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரிசர்வ் காவல் படையினருக்கும் இந்த தொற்று பரவி இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டாக உள்ளது இன்று காலை வரை இந்தியா முழுவதும் உயிரிழப்பு எழுநூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அத்துடன் நான்காயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேர் குணமடைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆறாயிரத்து நானூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பது பேர் குணமடைந்தனர் அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதியானது குஜராத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பேர் குணமடைந்தனர் நூற்று உயிரிழந்தனர் தில்லியில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று எட்டு பேர் குணமடைந்தனர் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே தில்லியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஐம்பத்தாறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மூன்று பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் மேலும் முப்பத்தி ஆறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காக உள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் புதிதாக ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேருக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்று நூற்று பதினான்கு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாட்டில் ஹைட்ராக்சி குளோரகன் மாத்திரைகள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் மாதத்திற்கு முப்பத்தி ஐந்து கோடி முதல் நாற்பத்தி ஐந்து கோடி மாத்திரைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பால் அமலான ஊரடங்கை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த நூற்று நாற்பது தொழிலாளர்கள் நேற்று ஷிம்லாவிலிருந்து ஜம்மு காஷ்மீர் புறப்பட்டுச் சென்றனர் ஆறு பேருந்துகளில் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்வதற்கு பிரதேச அரசு உரிய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்து அனுமதி வழங்கியதாக தொழிலாளர் ஒருவர் தெரிவித்தார் இதற்காக இமாச்சல பிரதேச அரசுக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் நூற்று அறுபத்தி எட்டு காஷ்மீரி தொழிலாளர்கள் ஷிம்லாவில் சிக்கி தவித்தனர் அவர்களில் நூற்று நாற்பது பேர் தங்களின் சொந்த ஊருக்கு செல்ல அனுமதி கோரியதன் பேரில் அவர்களை ஜம்மு காஷ்மீர் அனுப்பி வைக்க இமாச்சலப் பிரதேச அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது இதற்கிடையே எல்லையில் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது சென்னை கோவை மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நான்கு நாட்களுக்கும் சேலம் திருப்பூரில் மூன்று நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெருநகரங்களில் நோய் தொற்று பரவ வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளுக்கும் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அலுவலகங்கள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடன் மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏடிஎம்கள் அம்மா உணவகங்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் பெறப்படும் உணவகங்கள் ஆகியவை தவிர மற்ற அனைத்தருக்கும் ஊரடங்கு பொருந்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கடந்த பதினைந்து நாட்களாக யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்றும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத நிலையை புதுச்சேரியில் உருவாக்கியுள்ளோம் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியிருக்கிறார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் உட்பட அமைச்சர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் காவல்துறையினர் சுகாதாரப் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் அடுத்த வாரம் புதுச்சேரியில் பத்திரிகையாளர்களுக்கு பரிசோதனை நடத்தப்படும் என்றார் ஊரடங்கு உத்தரவை மீறி மக்கள் தேவையின்றி வெளியே நடமாடி மூன்று நாட்களுக்கு ஒருமுறை கடைகளை திறக்கும் நிலையை உருவாக்க வேண்டாம் என மக்களை அவர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து மக்கள் நடமாட்டம் அதிகரித்தால் புதுச்சேரியில் முழு அளவிலான ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் குறிப்பாக ஒரு நாள் கடை திறந்திருந்தால் இரண்டு நாட்கள் அதை மூடி மூன்றாவது நாட்கள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் நிர்பந்தப்படுத்த வேண்டாம் பொதுமக்களே முன்வந்து வெளியே நடமாடாமல் இருந்தால் இப்பொழுது இருக்கிற நிலையே நீடிக்கும் இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய அரசு ஒரு முடிவெடுத்து கடைகளை ஒரு நாள் திறந்திருந்தால் இரண்டு நாட்கள் மூடி நான்காவது நாள் அதை திறக்கின்ற ஒரு நிலையை உருவாக்காதீர்கள் ஆகவேதான் நான் புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக்கொள்வது உங்களை தொடர்ந்து நான் வலியுறுத்துகிறேன் நீங்கள் தனிமையை கடைப்பிடிக்க வேண்டும் தேவையில்லாமல் வெளியில் உழவக்கூடாது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் இந்த நிலையை நீட்டிக்க மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரத்தில் அதிகாரிகளுடன் கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் இந்த மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு பேரை வீட்டு கண்காணிப்பில் வைத்து அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மாவட்டத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் இயங்கும் என்றும் அவர் தெரிவித்தாா் ஊரடங்கை மீறி வெளியில் சுற்றுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒன்பது பேரில் ஏழு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இத்தகவலை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார் இந்த மாவட்டத்தில் இரண்டு பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சை முடிந்த ஏழு பேரும் பதினான்கு நாட்கள் வரை தனிமையில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தெட்டு நாட்களாக ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களில் யாருக்கும் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனால் நீலகிரி மாவட்டம் கொரோனா தொற்று குறித்த பசுமை மண்டலத்திற்கு வந்துள்ளது என்று இன்னசென்ட் திவ்யா குறிப்பிட்டாா் விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வேலை எழுந்துள்ள வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பது பேருக்கு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் உத்தரவின் பேரில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன ராஜஸ்தான் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விருதுநகர் அருகே உள்ள பூலாங்கால் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சூரிய சக்தி மின்தகுடு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தனர் ஊரடங்கு காரணமாக அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதால் தொழிலாளர்கள் வேலை எழுந்ததுடன் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அங்குள்ள கட்டிடத்தில் தங்கியிருந்தனர் அவர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் உரிமையாளர் தொழிலாளர்களுக்கு உதவி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கண்ணனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் செல்லப்பா தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு சென்று தவித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் நேற்று கடுமையான சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் முப்பதாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்தன தொட்டக்காஜனூர் சூசைபுரம் கரலவாடி திகனாரை ஆகிய மலை கிராமங்களில் நேற்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது அந்த பகுதியில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் காற்றுடன் கூடிய மழையால் சாய்ந்து விழுந்தன அடுத்த சில தினங்களில் வாழைக்கொலைகள் அறுவடைக்க தயாராக இருந்த நிலையில் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டமான போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பொட்டலங்கள் கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு உள்ள நிலையிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நாகை மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த திட்டத்தின் திட்டத்தின்கீழ் முகக்கவசங்களை அணிந்தபடி வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அந்த பொட்டலங்களை வழங்கிடுகின்றனர் நாகை மாவட்டத்தில் முன்னூற்று இருபத்தி ஐந்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனா் கொரோனா வைரஸ்னால் பசங்களுக்கு வீட்டில் தான் இருக்காங்க அதனால் பால்வாடியில் வந்து கூட்டத்தின் மக்கள் சத்துமாக கொடுக்குறாங்க பசங்களுக்கு வீட்டில நாங்கள் கொள்கை செஞ்சு கொடுக்குறோம் இந்த தடுப்புலையும் பசங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த தடைப்பட்ட காலத்தில் அதனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த கொரோனா பாதிப்புனால பள்ளி விடுமுறை விட்டுட்டு வீட்டிலேயே இருந்து பால்வாடி ப அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து சொத்துமாக முட்டை அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து பதினஞ்சு நாளைக்கு உரட்டி கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து தங்கு தடையின்றி கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க இதை ரெடி பண்ணி கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் கொரோனா வந்து இது பதினஞ்சு நாளாக சத்துணவு பாய்ப்பாளர்கள் சத்துணவு பணியாளர்கள்லாம் வந்து வீடு தேடி வந்து சத்துணவு மாவு முட்டை பருப்பு அரிசி எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு நல்ல இதாக இருக்கிறது அதனால் வந்து அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன் இந்த ஊரடங்கு உத்தரவுனால பதினஞ்சு ஆளுக்கு ஒரு மட்டும் அங்கன்வாடி மூலமாக எங்களுக்கு சத்துணவு பொருள்லாம் கொடுத்துட்ருக்காங்க முட்டை அரிசி பருப்பு சத்து மாவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இதனால் எங்களை நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் இது நான் இதை அறிவித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஊரடங்குலேயும் குழந்தைக்காக சத்துணம் சத்து மாவு கொடுக்குறாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைக்கு கஞ்சி பாய்ச்சி கொடுக்குறது இல்லை கொள்கை தஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க அதே மாதிரி ஊட்டச்சத்தான பொருட்களையும் கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி இதிலையும் வீடு தேடி வந்து கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதுக்காக பாரத பிரதமர் மோடி நன் மோடி அவர்களுக்கு மிக ரொம்ப பெரிய நன்றி கொரோனா வந்ததுனால பால்வாடிக்கெலாம் பிள்ளைங்கள விடாமல் இருக்கும் அதனால் இப்போ அவங்களே வீடு தேடி வந்து கொண்டு வந்து மாவு சத்து மாவு முட்டை அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு கொண்டு வந்து வந்து வீடு தேடி பிரதம மந்திரியின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுதோறும் மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் முன்கூட்டியே அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடவை கொரோனா நோய் பாதிக்கிறதால இப்போ சமயத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா பிரதமர் நிதியிலிருந்து அனுப்புனதால் எங்களுக்கு அது யூஸாக இருக்குது உதவியாக இருக்குது அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகளின் சார்பாக இதில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே இருக்கிறோம் இந்த ஊரடங்கு உத்தரவால் எங்களுக்கு வந்து பிரதமரின் விவசாய கௌரவ ஊக்க தொகை திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பணம் வாங்கியிருக்காங்க இந்த பணம் வாங்குறதால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்கள் குடும்பத்தரன்மானத்துக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு காலத்தில் வந்து இப்போ பிரதமர் பிரதமர் இந்த கிசான் திட்டத்தின் கீழே ரெண்டாயிரம் ரூபா பணம் வங்கி கணக்கில் செலுத்துனாங்க அதுக்கு பேர் உதவியாக இருந்தது அதால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேளாண்மை துறைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேளாண் துறையுடைய உதவியாள நாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரம் எங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை விட்டுறதா இருக்குதுங்க எனவே மத்திய மாநில கவர்மெண்ட்டுக்கும் வேளாண் துறைக்கு வேளாண் துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டு நெருங்கி உள்ளது பல்வேறு நாடுகளிலும் இருபத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கொரோனா தொற்று உலக நாடுகள் அனைத்திற்கும் பரவி அமெரிக்காவை கதிகலக செய்துள்ளது இங்கு மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ள நிலையிலும் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமாக அதிகரித்துள்ளது அடுத்தபடியாக ஸ்பெயினில் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துவிட்டனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஜெர்மனியை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்டியுள்ளது உயர்ந்துள்ளது பிரிட்டனில் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார் அவர் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது துருக்கியில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அங்கு இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்திருப்பதுடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்று பரிசோதனை முயற்சிகளில் முதல் முறையாக வீடுகளுக்கே சென்று தொற்று இருப்பவர்களை பரிசோதிக்கக்கூடிய கருவிக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்துத்துறை நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது அமெரிக்காவின் லேப்காப் என்ற நிறுவனம் வடிவமைத்துள்ள ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிட் எனப்படும் அந்த பரிசோதனை கருவி மூலம் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபருக்கு அவருடைய வீட்டிற்கே சென்று பரிசோதனை நடத்த முடியும் என வாஷிங்டனில் அந்நாட்டு உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் ஆணையாளர் ஸ்டீஃபன் ஹான் தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் மேற்பார்வையில் பரிசோதனை நடத்தப்பட்டு நோயாளியின் பரிசோதனை குறித்த விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் என்றும் தேவைப்பட்டால் உரிமம் பெற்ற மருத்துவர்களின் வழிகாட்டுதல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுகாதார பணியாளர்கள் போன்றோருக்கு எளிமையான முறையில் பரிசோதனை நடத்தக்கூடிய வகையில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ஆடம் தெரிவித்துள்ளார் அஷய திருதியை முன்னிட்டு நகை கடைகளில் ஆன்லைன் விற்பனை தொடங்கியது தினத்தந்தி ஊரடங்கு உத்தரவால் மன அழுத்தத்தில் சிக்கியிருக்கும் வட மாநில தொழிலாளர்களுக்கு கவுன்சிலிங் தினமணி அமெரிக்க அதிபர் தேர்தலில் தபால் ஓட்டுகள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோபிடன் ஆதரவு தினமலர் மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் தமிழக அரசு தினகரன் மத்திய வரிகளில் தமிழகத்தின் நிதி பகிர்வு அதிகரித்துள்ளது துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்பட்ட மற்றும் உட்படாத பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட கடைகளை நிபந்தனைகளுடன் திறக்க அனுமதி மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு புனித ரமலான் மாத நோன்பு இன்று தொடங்கியது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சென்னை கோவை மதுரை மாநகராட்சிகளில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு திருப்பூர் சேலத்திலும் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்தை கடந்தது தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூற்று பேருக்கு கொரோனா தொற்று உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை நெருங்கியது அமெரிக்காவில் புதிய பரிசோதனை கருவி கண்டுபிடிப்பு யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்